கஞ்சா வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட 22 கிலோ கஞ்சாவில் பாதியை எலி சாப்பிட்டதால் குற்றம் சாட்டப்பட்ட இருவரை விடுவித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை மாட்டான்குப்பம் பகுதியில் 22 கிலோ கஞ்சா வைத்திருந்ததாக ராஜகோபால் மற்றும் நாகேஸ்வர ராவ் ஆகிய இருவரை மெரினா போலீசார் கடந்த 2020 கைது செய்தனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த கஞ்சாவில் 100 கிராம் கஞ்சாவை எடுத்து 50 கிராம் நீதிமன்றத்திற்கும் 50 கிராம் சோதனை செய்வதற்காக ஆய்வுக் கூடத்திற்கும் அனுப்பப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் காவல் நிலையத்தில் வைத்திருந்த மீதமுள்ள 21.9 கிலோ கஞ்சாவில் 11 கிலோ கஞ்சாவை எலி சாப்பிட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. குற்றப்பத்திரிகையில் உள்ளபடி 21.9 கிலோ கஞ்சாவை தாக்கல் செய்வதற்கு பதிலாக குறைவான அளவில் மட்டுமே கஞ்சாவை சமர்ப்பித்ததால் குற்றம் சாட்டப்பட்ட இருவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி இருவரையும் விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஏற்கனவே இதேபோன்று கோயம்பேடு காவல் நிலையத்தில் 30 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதில் 11 கிலோ கஞ்சாவை மட்டுமே அந்த வழக்கில் போலீசார் சமர்ப்பித்தனர். மீதமுள்ள கஞ்சாவை எலி சாப்பிட்டு விட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் அருகே கருக்கலைப்பு மாத்திரை உட்கொண்ட 16 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் மேலும் 2 மருந்தகங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. கர்ப்பத்திற்கு காரணமான 19 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கர்ப்பமடைந்த 16 வயது சிறுமிக்கு யாருக்கும் தெரியாமல் கருக்கலைப்பு செய்ய பெற்றோர் முடிவு செய்துள்ளனர். இதனால் மருத்துவர்களின் பரிந்துரை ஏதுமின்றி வீட்டின் அருகே உள்ள கடையில் இருந்து மாத்திரைகளை வாங்கிக் கொடுத்ததாக தெரிகிறது. மருந்தை சாப்பிட்ட சிறுமிக்கு கடுமையான வயிற்றுவலி ஏற்பட்டதால் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவர் சிகிச்சை பலனளிக்காமல் கடந்த 27 உயிரிழந்தார். தகவல் அறிந்த காவல்துறை மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் சிறுமிக்கு மாத்திரை வழங்கிய மருந்தகத்திற்கு சீல் வைத்தனர். இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் சோதனை தொடங்கிய அதிகாரிகள் பல்லடம் அருகே சின்னக்கரை பகுதியில் உள்ள மேலும் 2 மருந்தகங்களுக்கு சீல் வைத்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சிறுமியின் கர்ப்பத்திற்கு காரணமான கல்லூரி மாணவர் கைது செய்யப்பட்டார். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 19 வயதான சரவணன் என்ற கல்லூரி மாணவர் சிறுமியுடன் நட்பாக பழகி அவரிடம் அத்துமீறியதாக கூறப்படுகிறது. ராமேஸ்வரத்தில் பதுங்கியிருந்த கல்லூரி மாணவர் சரவணனை திருப்பூர் போலீசார் கைது செய்தனா்.